அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விமான நிலையத்தில் ஹெலிகாப்டர் மூலம் அவர் வந்திறங்கியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மாலையில் சென்னை நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க இருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் செல்லவிருக்கிறார். கல்பாக்கத்தில் 500 MW வேக ஈநுரையை தொடங்கி வைக்கவும் இருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்னை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் செல்லவிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். இடம் பேசலாம் ஜெபர்சன், விவரங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்திருக்கிறார். இந்த வாரத்தில் 2வது முறையாக அவர் தமிழகம் வருகிறார். அவருடைய தமிழக வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாயினும் தமிழகத்தில், அதாவது தென்னிந்தியாவில் அதிக அளவில் பாஜக ஜொலிக்க வேண்டும், அதிக இடங்கள்ல வெற்றி பெற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு பாஜகவினர் பல்வேறு நிலைகள்ல அவர்களுடைய பல்வேறு திட்டங்கள்ல இது போன்று மும்முரம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பாரத பிரதமர் மோடியும் தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் இன்று தமிழகத்தில், அதாவது சென்னை விமான நிலையத்தில் வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கத்திற்கு செல்ல இருக்கிறார். கல்பாக்கத்தில் அணு உலை ரியாக்டர் மோட்டார் திட்டத்தை நேரடியாக அங்கு அந்த திட்டமானது பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து அதே போன்று ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையத்தை வந்தடைவார். சென்னை விமான நிலையத்திலிருந்து இங்கிருந்து கார் மூலமாக நந்தனத்தில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்தில் இன்று மாலை அவருக்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக பாஜக சார்பில் தாமரை பொதுக்கூட்டம் என்று பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார். இதற்காகத்தான் அவர் இங்கு நேரடியாக வந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக அவர் கல்பாக்கத்திற்கு புறப்பட்டு செல்வார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.